குட் மார்னிங் நேர்களே. மார்னிங் இல்லை, நமக்கான இது மார்னிங். கனடா வந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஃபஸ்ட் டைம் நான் பைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பைக்கில் போகிறது? இன்னைக்கு வந்து என்னோட நல்லாவே பேசுகிறாரு, எனக்கு பார்த்தாலும் அவர் பேச வச்சிடலான்னு நினைக்கிறேன். நான் சப்ஸ்டியூட்டாக கேமரா பின்னாடி போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லைக் நான் ஆக்சுவலாக லைக் பெகிஸ் கோ அந்த ரோடே பார்க்கறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் என்னது என்ன பிளேஸு பெகிஸ் கோ லைட் ஹவுஸ் வந்திருக்க இடம் ரொம்ப அருமையாக இருக்கு. வந்து இங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அம்மாவும் அம்மாவுமா இருக்கும். இங்கே நேச்சர் ரொம்ப அழகு, இங்கே கடலோர வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு வந்து டே வித் ஆஷிஷ் டு பி கண்டினியூட். இன்றைக்கி என்ன பிளான், நேற்று வந்து காரில் போனோம், இன்றைக்கி வந்து காராக பைக்கான்னு தோணு ஐடியாவில் இருந்துச்சு. ஸோ ஆனால் அஃப்கோர்ஸ் பைக் தான், இதில் சந்தேகமே இல்லை. அதுவும் இந்த ரோட்டில் வந்து கடலோரமாக போவோம், இன்றைக்கி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் காரை விட பைக்கு தான் இருக்குது. ஸோ அதனால தான் வி சோஸ் பைக் டுடே. நான் இப்போ கரண்ட்டாக வாழ்கிற ஊர் ஹாலிஃபாக்ஸ். இங்கே இது வரைக்கும் நான் இதை பற்றி ஒரு வளாகிங் போடவே இல்லை. சரி, இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படியும் அவருக்கும் ஊரை சுற்றி காப்பணும், அப்படியே உங்களுக்கும் சேர்த்து ஊரை சுற்றி காமிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டவுன் டவுன் போனோம், அப்புறம் நியூஃபவுண்ட்லேண்டில் சிக்னல் ஹில் ஒரு மாதிரி. இந்த ஊரில் ஹாலிஃபாக்ஸில் ஃபேமஸ் வந்து சிட்டாடல் ஹில், ஒரு ஹில் ஒன்று இருக்குது, அது பார்த்தோம். அப்புறம் அதை முடிச்சுட்டு இப்போ வந்து ஆன் த வே டு பெகிஸ் கோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஃபுல் ட்ரைவே வந்து ஓஷியன், கடலோரமாகவே ஃபுல்லாக போகும், சூப்பராக இருக்கும் ட்ரைவ். ஸோ அதனால் காரை விட பைக்கு தான் இருக்குது. அந்த இன்னும் லைக் அந்த ஃபீலே தனி வைபாக இருக்கீங்க. அண்ட் ஐ ஃபீல் லைக் யூனோ பெகிஸ் கோ இன்னும் ரொம்ப அழகாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கனடா ஃபுல்லாகவே இப்படி தான், லைட் ஹவுஸ் பீச்சு. அதுதான் என்னது என்ன பிளேஸு பெகிஸ் கோ லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் தான் வேர்ல்டில் அதிகமாக படம் பிடிக்கப்பட்ட லைட் ஹவுஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்கிபீடியாவில் சொல்கிறாங்கன்னா அப்போது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும். ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா என்ன நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கிட்டு இருக்காரு சொல்லிடுவார். அப்படி தான் பெரும்பாலும் பண்ணிருக்கானுங்க. லைட் ஹவுஸ் வந்து 1915 கட்டப்பட்டிருக்காங்க. இதோட பெரும்பாலும் யூஸ் வந்து எதுக்குன்னா, இங்கேருந்து மீன் பிடிக்க போகிற போட்டுங்கெலாம் வந்து கைட் பண்ணுறதுக்கு, நைட்டில் வந்து வரத்துக்கு எப்படி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. லைட் ஹவுஸோட பர்பஸே தானே. இந்த இடத்துக்கு நிறைய வாட்டி வந்ததுனால எனக்கு இந்த இடத்த பற்றி புதுசாக எதுவும் இழுக்கலை. ஆனால் இந்த இடம் ரொம்ப அழகு தான். அது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வான்கோர் பிசியிலேருந்து வந்திருக்கீங்க. வான்கோர் வந்து இது, இவர் வந்து வான்கோர் எங்கே இருக்குன்னா அது அப்படியே வெஸ்ட் பார்ட் ஆஃப் கனடா, அந்த கடைசி அது ஃபுல்லாக. அப்போது அந்த அவங்க பசிபிக் ஓஷன் தான், அட்லாண்டிக் ஓஷனே கிடையாது, இது அட்லாண்டிக் ஓஷன் நம்ம இருக்கிற இடத்துல. அவர் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட், ஆனால் நியூஃபவுண்ட்லேருந்து தான் இருந்தோம் எல்லாம் ஒன்றா. அவர் அட்லாண்டிக்கும் பார்த்துருக்காரு, பசிபிக்கும் பார்த்துருக்காரு. ஸோ ஆனால் வான்கோவர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்? நான் அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் வான்கோவரில் இந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை. பாயிண்ட்ஸ்லாம் சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் இது அவ்வளோ அழகாக இருக்குது. யூனோ இட் ஜஸ்ட் லைக் சிட் அண்ட் ஜஸ்ட் டூ நத்திங், அந்த மாதிரி இருக்குது. எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே உட்காந்துட்டு. இப்போ கூட 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கீங்க. யூனோ யூ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் பேக், அவ்வளோ அழகாக இருக்குது. Like many, many, many of them. Yeah. Yeah, this is quite cool. Right.
dying on the battery. I put the parking brake by mistake.